சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். உலகெங்கும் கோவிட் கொரோனா வைரஸ் தொற்று 2 கோடியை எட்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிற சீரிய நடவடிக்கையின் காரணமாக, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய முன்மாதிரியான நடவடிக்கையின் காரணமாக COVID-19 கொரோனா வைரஸ் தொற்று தமிழகத்திலே கட்டுக்குள் இருக்கிறது. நேற்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களோடு 10 முதலமைச்சர்கள் ஆய்வு மேற்கொள்கிற போது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை மாண்புமிகு பாரத பிரதமரிடத்தில் எடுத்து வைத்தார்கள். சிறப்பு நிதியாக ₹9,000 கோடி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமரிடம் கோரிக்கை வைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் 65,000 பேர்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிற புள்ளி விவரங்களை தெரிவித்தார்கள். இதற்காக ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது என்கின்ற விவரத்தையும் தெரிவித்தார்கள். இதுவரை 32.92 லட்சம் பரிசோதனைகள் செய்ததில் 3.02 லட்சம் பேருக்கு நோய் தொற்று உறுதியாகியிருக்கிறது. ஆனால் 2.44 லட்சம் பேர்கள் மருந்தில்லாத இந்த நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருக்கிறார்கள். இறப்பு விகிதம் 1.61%, நாட்டிலேயே மிக குறைவாக இருக்கிறது. வென்டிலேட்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கும், அதேபோல் நவம்பர் மாதம் வரை இலவச பருப்பு வழங்குவதற்கு 55,637 டன் துவரம் பருப்பு தேவையையும், அதேபோல் நமக்கு ஒதுக்கியிருக்கிற நிதி 512.44 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கோரியபடி பேரிடர் நிவாரண நிதி 3,000 கோடி கூடுதலாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். சிறப்பு நிதியாக 9,000 கோடி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியோடு பேரிடர் நிவாரண நிதியாக 1,000 கோடி கூடுதலாக, அதே போல் சிறப்பு கடன் அனைத்து வங்கிகளிலும் சுய உதவி குழுக்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மாண்பு பாரத பிரதமர் அவர்களிடத்திலே மாண்பு முதல்வர்கள் எடுத்து வைத்த புள்ளி விவரங்கள். தற்போது அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் வளர்ச்சி திட்டங்கள் தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக ஆய்வுகளை மேற்கொள்வதோடு நேரிலே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே மதுரை மாவட்டத்திலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரிலே வருகை தந்து ஆய்வுகளை மேற்கொண்டு அனைத்து துறை சார்ந்திருக்கிற வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல, இன்றைக்கு வைகை கரையில் 4 வழிச்சாலை, இது ஒரு கனவு திட்டம், ஏறத்தாழ 384 கோடி மதுரையிலே போக்குவரத்து நெரிசலை குறைக்க இன்றைக்கு நடைபெறுகிற ஒரு அற்புதமான திட்டம். மதுரை நகர சாலையில் நாள் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நகரின் வளர்ச்சிக்கு இது பெரு தடையாக இருக்கும் என்பதை தொலைநோக்கு பார்வையோடு வைகை ஆற்றின் வடகரையில் 8 கிலோமீட்டரும் தென்கரையில் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கும் இன்றைக்கு இந்த தேசிய சாலை அமைப்பு மற்றும் மாநகராட்சி இணைந்து இது மக்களுக்கு வரப்பிரசாதமான திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக இதிலே பூங்காக்கள் அமைக்கப்படும், பூங்காக்கள் மற்றும் தடுப்பு சுவர்கள் தடுப்பணைகள் எல்லாம் அமைக்கப்படும். இதுபோன்று பெரியார் மேம்பாலம், கோரிப்பாளையம் மேம்பாலம், அதேபோன்று ரயில்வே மேம்பாலங்கள், அதேபோன்று அனைத்து சாலை கட்டமைப்புகள் அனைத்தையும் நான் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து துரிதமாக முடிப்பதற்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் வினய் ஐஏஎஸ் அவர்களும், மாநகராட்சியினுடைய ஆணையர் விசாகன் ஐஏஎஸ் அவர்களும் இந்த பணிகளையெல்லாம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தற்போது தென்மேற்கு பருவமழை நமக்கு பெய்து கொண்டிருக்கிறது, கூடுதலாக 56% நமக்கு கிடைத்திருக்கிறது.
அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலே தென்மேற்கு பருவமழை அவர்களுக்கு அதிகமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. இதனால் உபரி நீர் நமக்கு அணைகளுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் முதலமைச்சர் அவர்கள் உன்னிப்பாக கவனிப்பதற்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் இதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கரையோர மக்களுக்கு இன்றைக்கு நீர் திறந்து விடுகிற போது கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படுகிறது. நீருடைய வரத்தை பொறுத்து, நீர் நமக்கு உபரி நீர் வரத்தை பொறுத்து நீர் திறந்து விடப்படுகிறது. அப்படி நீர் திறந்து விடுகிற போது கரையோர இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்து அது கண்காணிக்கப்படுகிறது. அதேபோல் இந்த வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளாக நீர் மேலாண்மையிலே புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிற குடிமராமத்து திட்டம், இந்த திட்டத்தை முழுமையாக பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிற குடிமராமத்து திட்டம், உள்ளாட்சித்துறையின் கீழே வருகிற குடிமராமத்து திட்டம், இந்த இரண்டு திட்டங்களையும் முழுமையாக செய்வதற்கும், அதேபோல் கூட்டு குடிநீர் திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றுவதற்கும், வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கும், அதேபோல் விவசாயிகளுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களுக்கு தேவையான வேளாண் விளைபொருட்கள், அவர்களை சந்தைப்படுத்துவது, விளைபொருட்களை சந்தைப்படுத்துவது, உரிய காலங்களிலே ஒரு போக சாகுபடி, இரண்டு போக சாகுபடி, அதற்கு நீர் திறந்து விடுவது போன்ற அனைத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்போது கட்டுக்குள் இருக்கிறது. அதேபோல் வளர்ச்சி திட்டங்களை முழுமையாக நாங்கள் ஆய்வு செய்து தற்போது கூட நீங்கள் பார்த்தீர்கள், முதியோர் ஓய்வூதியம், முதலமைச்சர் நிவாரண நிதி, விபத்து காப்பீடு நிதி, இலவச வீட்டுமனை பட்டாக்கள் என்று அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் தடையின்றி நடைபெறுவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையை பொறுத்தளவில் இன்றைக்கு மிக மிக நமக்கு ஆறுதலான, நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்தியாக இந்த பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷன் ரேட் 2.60 நேற்றைய நிலவரப்படி டோட்டல் சாம்பிள் 3467, அதில் பாசிட்டிவ் கேஸ் 90, 2.60 நமக்கு இந்த பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷன் ரேட் மிக மிக குறைவாக நமக்கு ஆறுதல் தரக்கூடிய இந்த செய்தி. ஆகவே மதுரை தற்போது பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இப்போ நீங்கள் 3ஆம் தேதியிலிருந்து ஒரு புள்ளிவிவரம் பார்த்தீங்கன்னா, நியூ கேசஸ் 3ஆம் தேதி 67, 4ஆம் தேதி 40, 5ஆம் தேதி 106, 6ஆம் தேதி 101, 7ஆம் தேதி 109, 8ஆம் தேதி 92, 9ஆம் தேதி 107, 10ஆம் தேதி 100, 11ஆம் தேதி 90. ஆக அதேபோல் டிச்சார்ஜ் பார்த்திங்கன்னா, நம்ம 3ஆம் தேதி 39, 4ஆம் தேதி 197, 5ஆம் தேதி 235, 6ஆம் தேதி 330, 7ஆம் தேதி 184, 8ஆம் தேதி 256, 9ஆம் தேதி 463, 10ஆம் தேதி 298, 11ஆம் தேதி 278. இது டிச்சார்ஜ். ஸோ இதில் 3 மடங்கு இன்ஃபெக்ஷன் ரேட்டை காட்டிலும் 3 மடங்கு குணமடைந்து செல்பவர்கள் நமக்கு ஆறுதலான, நம்பிக்கையான இந்த கடும் முயற்சியை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு எடுத்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியருக்கு, அதே போல் நம்முடைய மாநகராட்சி ஆணையருக்கு, தொடர்ந்து காய்ச்சல் முகாம்கள், தொடர்ந்து அக்ரெசிவ் டெஸ்டிங், நம்முடைய ஹெல்த் செக்ரட்டரி வந்தாங்க, ஹெல்த் மினிஸ்டர் வந்தாங்க, நம்முடைய மானிட்டரிங் ஆஃபீஸர் சந்திரமோகன் வந்தாங்க, அட்வைஸ் கொடுத்தாங்க, கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க, அதை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு திறம்பட செயல்படுத்தியதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கே மதுரை முன்னுதாரணமாக, தமிழ்நாட்டுக்கே மதுரையினுடைய இந்த சிஸ்டம் எல்லா மாவட்டங்களிலும் பயன்படுத்தக்கூடிய அளவில் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பாராட்டினார்கள். நானும் அந்த பாராட்டை வழிமொழிந்து மதுரை மாவட்ட மக்களின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு இரவும் பகலும் கண் விழித்து ஊனுறக்கம் பார்க்காமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த பேரிடரை எதிர்கொண்டு மதுரை மக்களை காப்பாற்றி மீட்டெடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு, மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, அனைத்து துறை அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர் தலைமையில், மாநகராட்சியினுடைய ஆணையர் தலைமையில் மிக சிறப்பாக செல்வது. கட்டுக்குள் இருக்கிறது மதுரை, பாதுகாப்பாக இருக்கிறது மதுரை, முன்மாதிரியாக இருக்கிறது மதுரை, ஆறுதலாக இருக்கிறது மதுரை.
அவங்க இந்தியா முழுவதுக்குமே அவங்க வந்து இப்போ நிதி கொடுக்குறாங்க. ஏற்கனவே நமக்கு 542 கோடி ரூபாய் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கோரிக்கை வச்சுக்கணும். நம்ம தேவைகள் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் டெஸ்டிங்க்கு வந்து நம்ம ஏறத்தால ஒரு 62,000 டெஸ்டிங் பண்ணுறோம். அதோடைய எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம சொல்கிறோம். இது மாதிரி நமக்கு செலவுகள், வென்டிலேட்டர் வாங்குறது, டெஸ்டிங் பண்ணுறது. ஏன்னா நம்ம இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுன்றது இந்தியாவிலே நம்ம மட்டும்தான் 62,000 பண்ணுறோம். மற்றவங்களாம் ஆர்டிபிசிஆர் இவ்வளோ பண்ணவே இல்லைன்றத நேற்று ஆய்வுக் கூட்டத்தில் கூட நம்ம தெரிஞ்சிக்க முடிஞ்சது. அதை மாநில முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை விட்டு சொல்கிறாங்க. அந்த நிதி வந்து தேவை என்பதை நாம் சொல்ல வேண்டியது. இப்போது தேவையான தளர்வுகள் வந்து இப்போ கோயில் வந்து முதல்ல ஊராட்சியை திறந்தாங்க, அப்புறம் நகராட்சி, பேரூராட்சி. இப்போ மாநகராட்சியில் 10,000 கீழே ஒன்று. அதே போல் ஓட்டுநர் டிரைவிங் ஸ்கூலில் இப்போது ஒன்று. இப்போ ஜிம்மு எல்லாமே ஃபிட்னஸ்க்காக எல்லாருமே ஜிம்மு திறக்கணும்னு சொன்னாங்க. தளர்வுகள் கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சர் வந்து தேவையான தளர்வுகள் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கள நிலவரத்தை ஆய்வு செய்து கொண்டே இருக்கிற காரணத்தினால தேவையான தளர்வுகளை வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ வந்து பாரத் ரத்னா புரட்சி தலைவர் அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாங்க. இது ஒரு சாமானியர்களுடைய இயக்கமாக, எளியவர்களுடைய இயக்கமாக, உலகத்திலே சாமானியர்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை பாரத் ரத்னா புரட்சி தலைவர்கள் ஆட்சி கட்டில் அமர்த்தினார். அவர் இருக்கிற வரை வேறு யாருக்குமே மக்கள் தீர்ப்பளிக்கவே இல்லை. அவருடைய காலத்திற்கு பிறகு இயக்கம் பல்வேறு சோதனைகளை சந்தித்தது. மாண்புமிகு தமிழர்குல சாமி, புரட்சி தலைவி, இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர்கள் தலைமை தாங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவிலேயே 3வது மாபெரும் இயக்கமாக உருவாக்கினார். இந்தியாவிலே 3வது மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுகிற கட்சியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்தினார். அம்மா அவருடைய அந்த இழப்பு ஒரு பேரிழப்பாக இருந்தது. அம்மா அவர்கள் மக்களுடைய செல்வாக்கு, அம்மாவுடைய செல்வாக்கினாலே ஆட்சி கட்டில் அமைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு நிற்குமா, நிலைக்குமா, பிழைக்குமா என்பது மிகப்பெரிய விவாதமாக இருந்தது. அம்மா அவர்கள் இந்தியாவிலே 3வது மாபெரும் இயக்கமாக உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்குமா, நிலைக்குமா, பிழைக்குமா என்கிற விவாதம் இருந்தது. அப்போது யதார்த்தத்தின் அடையாளமாக, எளிமையின் அடையாளமாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு சாமானியனாக ஒரு தொண்டன் இந்த நாட்டிற்கே தலைமை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு எல்லோரும் என்று விவாதத்தில் இருக்கிற போது நிதானமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அம்மாவுடைய அரசு நிலையான அரசு, உறுதியான அரசு, வலிமையான அரசு என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், பாசுமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவருக்கு துணையாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் மூத்த அமைச்சர் பெருமக்களும் இன்றைக்கு அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த 3.5 ஆண்டுகளில் காவேரியை மீட்டெடுத்து இன்றைக்கு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். காவேரி காப்பாளர் என்று மாண் முதலமைச்சர் அவர்களுக்கு விவசாயிகள் பட்டம் சுட்டியிருக்கிறார். பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே இன்றைக்கு புள்ளி விவரங்களோடு, ஆதாரங்களோடு சொல்கிறோம், பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலம், உலக முதலீடுகளை ஈர்ப்பதிலும் உள்ளூர் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் இன்றைக்கு தலை சிறந்த மாநிலம் என்று அம்மாவின் கனவை நனவாக்குவதிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்படி திட்டங்களை செயல்படுத்துவதில் வெற்றி பெற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாசுமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய தலைமையில், பாசுமிகு அண்ணன் எளிய முதலமைச்சர், சாமானிய முதலமைச்சர், சரித்திரம் படைக்கிற முதலமைச்சர், அவருக்கு துணை நிற்கிற பாண்டிய நாட்டு பண்பாளர், துணை நின்று ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த துணை முதலமைச்சர், இவர்களை வைத்துத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல், ஒரு மினி பொது தேர்தலே அன்றைக்கு நடைபெற்றது. அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது ஒரு மினி பொது தேர்தல். அந்த தேர்தலில் நாங்கள் யாரை முன்னிலை நிறுத்தினோம்? முதலமைச்சர் எடப்பாடியார்.
துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் இவர்களுக்கு மூத்த அமைச்சர்கள் துணை நிற்கிறார். இதுதான் வந்து அன்னைக்கு ஃபோக்கஸில் தேர்தலை சந்தித்தார். தேர்தலை சந்தித்து நாடாளுமன்றத்தில் மக்கள் வாக்களித்த அந்த தீர்ப்பும், சட்டமன்றத்தில் மினி பொது தேர்தலில் மக்கள் என்ன வாக்களித்தார்கள், அம்மாவுடைய அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் எடப்பாடியோடைய தலைமையிலும், துணை முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும், மூத்த அமைச்சர்கள் அனைவரும் பணியாற்ற வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். அதைவிட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த விக்கிரவாண்டியும் காங்கிரஸில் இருந்த நாங்குநேரியும் அந்த இரண்டு தொகுதிகளிலும், மாற்று கட்சியில் எதிர்கட்சியில் இருந்த அந்த இரண்டு தொகுதிகளிலும் நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் முன்னிறுத்தி தான் தேர்தல் களத்தை சந்தித்து இரட்டை இலை சின்னத்தில் அமோக வெற்றி பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல் உள்ளாட்சி தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர்களையும் முன்னிறுத்தி தான் தேர்தல் களத்தை சந்தித்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆக இந்த ஒற்றுமையைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். இந்த ஒற்றுமையோடு தேர்தல் களத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிற போது நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு முதல்வராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எளிய முதல்வராக, யதார்த்தமானவராக, இன்றைக்கு மக்கள் அணுகக்கூடியவராக, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவராக, புதிய திட்டங்களை கொண்டு வருவராக, குறிப்பாக தமிழர்குலசாமி புரட்சித் தலைவி அம்மாவுடைய கனவை நனவாக்கக்கூடிய முதல்வராக செயல்படுகிறார் என்று உதயகுமார் சொல்லவில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேசுகிறது, ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பேசுகிறார்கள். அவரோடு துணை நின்று வழி நடத்தி மிகப்பெரிய புரிதலோடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு சாதனை படைத்து வருகிறார்கள். ஆக புரட்சித் தலைவருடைய சாதனை, புரட்சித் தலைவி அம்மாவுடைய சாதனை, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆற்றி வருகிற இந்த சேவைகளை முன்னிறுத்தித்தான் நாங்கள் தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். இன்னும் தேர்தல் களத்துக்கு நாட்கள் இருக்கிறது. இப்போது கோவிட்19 கொரோனா வைரஸ் நோய் தொற்றை இந்த தமிழகத்திலிருந்து விரட்டி அடிப்பதற்கான பணிகளிலே மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் இந்த நோய் தொற்று உயிர் அச்சுறுத்தலையும் தாண்டி பணியாற்றி வருகிறார்கள். ஆகவே மக்கள் இன்றைக்கு நமக்கு வழங்கியிருக்கிற அந்த தீர்ப்பு, ஒற்றுமையோடு இதே நிலையிலே நாம் களத்தை சந்தித்தால் நாம் வெற்றி நிச்சயம் என்பதை தெளிவாக தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எத்தனையோ மந்திரங்கள் செய்து பார்த்தார்கள், ஆனால் மந்திரங்கள் அவருக்கு பலிக்கவில்லை. இன்றைக்கு ஒற்றுமையோடு, வலிவோடு, பொலிவோடு அம்மாவுடைய அரசு மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன், பிழைக்குமா என்று சொன்ன அரசு இன்றைக்கு வலிமை உள்ள அரசாக, உறுதியான அரசாக, நிலையான அரசாக, ஹாட்ரிக் சாதனை, 3வது முறையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு தான் வர வேண்டும் என்று மக்கள் பேசுகிற ஒரு நிலையை உருவாக்கியவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர். நாம் மறுக்க முடியாது, அந்த சாதனையை நாம் மறைக்கவும் முடியாது. அவருடைய யதார்த்தம், அவருடைய எளிமை, அவருடைய விவசாயம் சார்ந்திருக்கிற, தொழில் சார்ந்திருக்கிற, தொலைநோக்கு சார்ந்திருக்கிற, வளர்ச்சி சார்ந்திருக்கிற அவர் எடுத்திருக்கிற முடிவுகளை யாரும் மறுக்கவும் முடியாது, யாரும் மறக்கவும் முடியாது. ஆக இந்த செல்வாக்கு தான் நம்முடைய அரசுக்குரிய செல்வாக்கு. இந்த மாவட்டத்துக்கு இன்றைக்கு நான் கூட மதுரை மாவட்டத்தில் உள்ள வளர்ச்சி திட்டங்களை உங்களுக்கு சொன்னேன். 2000 கோடியில் கூட்டுக்குடியின் திட்டம், 1000 கோடியில் பறக்கும் பாலம், 380 கோடியில் வைகை கரையில் வடக்கு தெற்கு நமக்கு சாலைகள், குடிமராமத்து திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு மதுரைக்கு கிடைத்திருக்கிறது புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசில் என்று சொன்னால், அதற்கு காரணம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரை கிடைத்திருக்கிறது, அதற்கு காரணம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும், இங்கே இருக்கிற கூட்டுறவுத்துறை அமைச்சர், இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள், நீதிபதி அவர்கள், அண்ணன் மறைந்த அண்ணன் போஸ் அவர்கள், சரவணன் அவர்கள், மாணிக்கம் அவர்கள், பெரியபுலான் அவர்கள், இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் நாம் வளர்ச்சியை கொண்டோம். இன்றைக்கு தென் தமிழகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதே இடத்துல இருந்து தான் தொழில் முதலீட்டாளரை சந்திக்கிற போது 50% இடம் மாநிலம் தரப்படும், மானியமாக தொழில் துவங்க முன் வருவதற்கு எக்கனாமிக் காரிடார், இன்றைக்கு டெக் ஃபோரம் என்று தகவல் தொழில்நுட்பத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை வருகிற இளைய தலைமுறைக்கு கொண்டு வருவதற்காக நம்முடைய வடபழஞ்சி, நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தில் அவர்களுக்கு இன்றைக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.
அதே போன்று மேம்பாலங்கள் அமைக்கிறது. ஆகவே மக்கள் அளித்த தீர்ப்பு, நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல், நடந்து முடிந்த கூட்டுறவு தேர்தல், நடந்து முடிந்த மினி பொது தேர்தல் அனைத்திலுமே நாங்கள் மாண்பு முதலமைச்சரை முன்னிறுத்தித்தான் மக்களை சந்தித்தோம். மக்கள் மகத்தான வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று மாண்பு துணை முதலமைச்சரை முன்னிறுத்தித்தான் தேர்தலை சந்தித்தோம். மக்கள் வாக்களித்து வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். அதே வழியிலே தான் நமக்கு செல்ல வேண்டும். அவை இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாம் தலைமையிலே கேட்டு விவாதித்துக்கலாம் என்று உங்களை போன்ற பொது வெளியில் விவாதித்தோம் என்று சொன்னால் அது பலவீனமாக அமையும் என்பது என்னுடைய சாமானிய தொண்டனுடைய ஒரு பணிவான கருத்து. ஏற்கனவே நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல், கூட்டுறவு தேர்தல், மினி பொது தேர்தல் அத்தனை தேர்தலிலும் நாங்கள் மக்களை சந்தித்து மக்கள் வந்து வாக்களித்து தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். அம்மாவுடைய அரசு இன்றைக்கு வெற்றி பெற்று இன்றைக்கு அம்மாவுடைய அரசு தான் தமிழகத்திலே மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, பொதுவாகவே நீங்கள் தேர்தலை சந்திக்கிற போது நம்முடைய தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு காலகட்டத்தில் வந்து காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அதனுடைய தலைவர்களை முன்னிறுத்தி தான் பண்ணாங்க. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற போது புரட்சித் தலைவர் பாரத ரத்ன புரட்சித் தலைவர் அவர்களா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் அவர்களா என்று தான் முன்னிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு தமிழர்கள சாமி இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று முன்னிறுத்தப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருடைய தலைவர்கள் முன்னிறுத்தப்பட்டார்கள். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்களை முன்னிறுத்துகிறார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் தெளிவாகத்தானே ஏற்கனவே மூன்று தேர்தலை சந்தித்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் கூட்டுறவு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்றத்தின் போது நடைபெற்ற மினி பொது தேர்தல், இந்த மூன்றிலுமே மக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக வாக்களித்து அம்மாவுடைய அரசு தான் தொடர வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலைப்பாடு தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை ஏற்கனவே நமக்கு தெல்ல தெளிவாக கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு என்பதை போல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பயணத்திலே ஒற்றுமையோடு நாம் களத்தை சந்திக்கிற போது புரட்சித் தலைவர் இதயதேவன் அம்மா அவர்கள் சொன்னார்கள், நூறாண்டுகளுக்கு அன்னை தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மாவுடைய அரசு தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு தொண்டனுடைய லட்சியமும் ஒவ்வொரு தொண்டனுடைய கனவும் கொள்கையும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து தமிழகத்திலே சேவை செய்ய வேண்டும். மருதுபாண்டி கடைசியாக சேர்க்கல, அதாவது கோமார்பிட். நேற்று கூட மாண்புமிகு பாரத பிரதம அவர்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன கருத்து, கோமார்பிட் இணை நோய், நாள்பட்ட இதய நோய், நாள்பட்ட சர்க்கரை நோய், நாள்பட்டிருக்கின்ற இரத்த அழுத்தம், அது போன்ற மற்ற நோய்கள் இருப்பவர்கள் இறப்பு வருகிற போது அவர்கள் கோவிட்டு இருக்கிறது. அந்த கோவிட் வித்து கோவிட் வருகிற போது எக்ஸ்க்ளூசிவ் கோவிட் என்று இரண்டு நிலைப்பாடு எடுக்கிறார். ஆக வித்து கோவிட்டை உலக சுகாதார நிறுவனம் இந்த மரணங்களை சேர்க்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் கொடுத்த அடிப்படையில் தான் அந்த 444 மரணங்களும் இதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தளவில் கோமார்பிட் இருக்கக்கூடிய, அதே போல் சென்னை பொறுத்தளவு எல்லா மாவட்டங்களிலும் இதற்கான ஆடிட், டெத் ஆடிட் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க ஹெல்த்து செக்டரில் வந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க, இதை மறைக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை, இது வெளிப்படையான நிர்வாகம் என்பதை தெளிவாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன், அவரை போல தான் 1.5 கோடி தொண்டர்களும் வந்து அதே நிலைப்பாட்டில் தான் நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுக்கு என்பதற்கு மக்களும் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்பதை தான் நான் சொல்கிறேன். இப்போ பீகாரில் நடத்த போகிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு அது தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க முடியும். இதுக்கு உதயகுமார் பதில் சொல்ல முடியாது, தேர்தல் ஆணையம் தான் பதில். சார், இன்னொருத்தர் ஒப்பிடாரு, யார் வேணால் 1.5 கோடி தொண்டர்களும் இந்த கருத்தை வந்து முன்மொழிகிறாங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.